ஸ்ரீரங்கத்திலிருந்து கோபால் ராஜன். வணக்கம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. நான் எங்கள் அப்பாவை ரொம்ப ஃபாலோ, அவர் சொல்கிறத கேட்குறனோ இல்லையோ, ஓரளவு ஒரு 10% நான் அப்பா சொல்கிறத கேட்பேன். அப்பா சொன்னார், நான் ரெண்டு இடத்துல நான் வேலை பண்ணுவேன், அதுக்கு மேலே எடுத்து பண்ண மாட்டேன், நம்மளுக்கு உடம்புக்கு தாங்காது கொள்ளாது. அந்த மாதிரி ஒரு 1 இயர் பேக் வந்து அப்பா சொன்னால், நீ ஒய் ஒர்க்கே கீத்த டூ பிளேசஸ் ஜஸ்ட் யூ டேக் வேலை வரும்போது பண்ணிடா, அதனால எடுத்து பண்ணு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 4 இடத்துல வேலை நடக்கிறது. அந்த 4 இடம் எனக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலை, ஒரு இடத்துல வேலை ஆள் வருவான், ஒரு இடத்துல கிளைண்ட் இப்படி பேசுவாங்க, ஒரு இடத்துல கிளைண்ட் அப்படி பேசுவாங்க. ஸோ அது எல்லாமே பேசுறதுக்கு ஒரு மென்டல் டென்ஷன், மென்டல் ஃப்ரீ எல்லாமே வேணும். கொஞ்ச நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. இன்றைக்கி நான் கொஞ்சம் பஸ்ட் அவுட் ஆகிட்டேன். ஏன்டா யோசித்தேன், என்னடா அது அப்பா இப்படி சொல்லிட்டாரு, நம்மளும் எடுத்து பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை யார்கிட்ட சொல்ல முடியும், எங்கள் அம்மாட்ட தான் சொல்ல முடியும். அம்மா ஃபோன் பண்ணேன், அப்பா சொன்னால் 4 இடத்துல வேலை எடுத்து பண்ணம்மா, என்னம்மா இது ஒரே டென்ஷனாக இருக்குது, இதுவாக இருக்குமா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இன்றைக்குமே தாய் வந்து நம்மளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க, பசங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ ஏன்டா அப்பா சொன்னதை கேட்டேன் நீனு அப்படின்னா, சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்க்கணும் இல்லையா, நம்மளும் யோசிச்சு பார்க்கும்போது அப்பா சொன்னது கரெக்டுன்னு தோணித்து. ஏன்னா இந்த இடத்துல பண்ணும்போது எந்தெந்த ப்ராப்ளம் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணோம், எங்கே தப்பு பண்ணோன்றத யோசிப்போம் நம்ம. அந்த தப்பு பண்ணதை யோசிச்சிட்டோன்னா இந்த தப்பு இன்னொரு வாட்டி வராமல் பண்ணிவிடுவோம். அது 5 இடமாக இருந்தாலும் சரி, அடுத்த வாட்டி இன்றைக்கி 50 இடம் பண்ணாலும் சரி, இதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எங்கள் அப்பா கொடுத்தது தான். அதை ஒரு நிமிஷம் யோசித்து அம்மாட்ட ஒரு புலம்பு புலம்பிட்டு, ஏன்னா மனசில் இருக்கிறது யார்கிட்ட சொல்லி தான் ஆகணும், அம்மாட்ட தான் சொல்ல முடியும், எதுவாக இருந்தாலும் அம்மா தான் கேட்டுப்பாங்க. அம்மாட்ட சொன்ன உடனே யோசித்து பார்த்தேன், சரி ஓகேன்னு இங்கே வந்தோன்னு ஒரு தெளிவு பிறந்துருச்சு. 5 இடம் நாங்கள் 6 இடம் வந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஆரம்பிச்சே சொன்னேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பாவுக்கு 87 இயர்ஸ் ஆகுது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணிக்கிறேன் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் அதே மாதிரி உங்கள் அப்பா எது சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஃபாலோ பண்ணாதீங்க, யோசிச்சு பார்த்தாலே போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. வந்தே மாதிரி